அன்பார்ந்த உலக தமிழ் மக்களே, உலகமெல்லாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஐயன் திருவள்ளுவரை பற்றி சில கருத்துக்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். உலக வள்ளுவர் குல சங்கத்தின் தலைவனாகிய நான் வள்ளுவ இனத்தைச் சேர்ந்தவன். எங்கள் சங்கமும் வள்ளுவர்களுக்கே உரித்தான சங்கம். அந்த சங்கம் சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் வள்ளுவர்கள் நாயனார்கள் என்ற திருவள்ளுவரின் பெயரை கொண்டவர்கள். எங்களுக்கு முழு உரிமையும் திருவள்ளுவருடைய இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் கையிலே எழுத்தாணியும் ஓலைச்சுவடியும் வைத்திருக்கிறார். குறள் எழுதியவர் அதே எழுத்தாணியும் ஓலைச்சுவடியும் வைத்துக்கொண்டு இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய வள்ளுவர்கள் ஓலைச்சுவடியிலே நாடி ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். வள்ளுவர் அவர்கள் அரசர்களுக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் பெயர் பெற்றவர். அதே போன்று இப்பொழுதும் எங்கள் இனம் வள்ளுவர்கள் மக்களுக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்து, அதாவது முக்காலத்தையும் சொல்லிக் கொடுத்து சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளுவரின் வம்சாவழியில் வந்த வள்ளுவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பலிக்கும். அதனால்தான் வள்ளுவன் சொல்லே சொல்லு, மாணிக்க கல்லே கல்லு என்ற பழமொழி உண்டு. அது மட்டுமல்லாது, ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளிலே சொல்லுவார், நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குலத்தில் பிறந்தோர் வாய்ச்சொல் என்ற அந்த குறள் முழுக்க முழுக்க வள்ளுவருடைய வாய்ச்சொல். எப்படி ஒரு நிலத்தில் இருக்கின்ற விதை முளைத்து வெளியே வருகிறதோ அதுபோன்று வள்ளுவனுடைய சொல்லுகின்ற சொல் முளைத்து மரமாக வரும், எல்லோருக்கும் அது பயன்பெறுகின்ற வகையிலே இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வள்ளுவர் ஒரு தெய்வ புலவர். இந்த தெய்வ புலவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்னவெல்லாம் என்றால், திருமந்திரம் எழுதிய திருமூலர் தெய்வ புலவர் அல்ல, திருவருட்பா எழுதிய வள்ளலார் தெய்வப்புலவர் அல்ல, திருப்பாவை எழுதிய ஆண்டாள் தெய்வப்புலவர் அல்ல, திருவாசகம் எழுதிய மாணிக்க வாசகர் தெய்வப்புலவர் அல்ல. ஆனால் திருக்குறளை எழுதிய எங்கள் ஐயன் திருவள்ளுவர் தெய்வப்புலவர் என்கின்ற அந்த தெய்வப்புலவரின் வழிவந்தவர்கள்தான் நாங்கள். நாங்கள் எல்லாம் வள்ளுவர்கள். கிராமங்களிலே வள்ளுவன் என்று சொல்வார்கள். அதை எங்கள் பட்டப்பெயர் நாயனார் என்று எழுதிக்கொள்வோம். அந்த நாயனார் என்பது திருவள்ளுவருக்கு ஒரு பெயர். வள்ளுவர் என்று அவர் பெயர் இருந்தாலும் நாயனார் என்பது ஒரு பட்டப்பெயர். அந்த நாயனார் பட்டத்தை தாங்கிக் கொண்டு எங்கள் இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் குலத்தொழில் ஜோதிடம்தான். ஜோதிடத்தில் எல்லாமும் சொல்லுவோம். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாவற்றையும் சொல்லுகின்ற ஒரு ஆற்றல் இந்த வள்ளுவ குலத்திற்கு உள்ளது என்பதை இந்த நேரத்தை நான் குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்லாது, மருத்துவம் முறையிலும் சிறப்பாக மருத்துவம் செய்கின்ற வள்ளுவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாங்கள் வந்து வருடா வருடம் ஐயன் திருவள்ளுவருக்கு இங்கே மயிலையிலே இருக்கின்ற திருவள்ளுவர் கோயிலுக்கு பால் குடம் ஏந்தி பாலாபிஷேகம் செய்கின்றோம். ஐயன் வள்ளுவருக்கும் வாசுகி அம்மையாருக்கும் பாலாபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றோம். திருவள்ளுவர் நாயனார் குரு பூஜை நேரத்திலே அவருக்கு குரு பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி எங்கள் வழி வந்த வள்ளுவனின் வள்ளுவன் வழி வந்த நாங்கள் எங்கள் வழி வந்த வள்ளுவர் என்று சொல்லுகின்ற வகையிலே நாங்கள் வள்ளுவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே குறிக்கொள்கிறேன். அவரை யார் சொந்தம் கொண்டவனாலும் முழு உரிமை எங்களுக்கு தான் உள்ளது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.